கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வரும் அதிகப்படியான நீரை பயன்படுத்தி கர்நாடக மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் தொடர்ந்து ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த ரசாயன கழிவு நுரைகள் மூன்றாவது நாளாக ஓசூர் கிளவரப்பள்ளி அணைப்பகுதியில் குவியல் குவியலாக குவிந்து காணப்படுகின்றன. மத்திய பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணைப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழக கர்நாடக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தென்பெண்ணை ஆற்றில் நீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். இதனையும் பொருட்படுத்தாமல் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு வருவது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. விளாத்திகுளம் அருகே தனிநபரினால் உடைக்கப்பட்ட பொது பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள ராமச்சந்திரபுரம் இணைப்பு சாலையில் பொது பாலத்தை அன்னபூவ நாயக்கன் பட்டியைச் சேர்ந்த கனகராஜ் என்ற தனிநபர் தனது விவசாய நிலத்திற்கு தண்ணீர் செல்வதற்கு இந்த பாலம் இடையூறாக இருப்பதால் பாலத்தை உடைத்துள்ளார். இதனால் அங்கு அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படுகிறது என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சென்று விளாத்திகுளம் தொடர்புக்காக உச்சநத்தம் கிராமத்திலிருந்து சென்று கொண்டிருக்கும் பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாலம் வந்து உடைந்து விட்டது. இதன் காரணம் என்னென்ன என்றால் மழை நீரினால் அந்த பாலத்தை எங்கள் கிராமத்து இளைஞர்களால் சரி செய்து வைத்திருந்தோம். பக்கத்தில் பண்ணைக்கூட்டம் நிலம் வைத்து விவசாயம் பண்ணி கொண்டிருப்பவர் பண்ணைக்கூட்டம் வைத்துள்ளார். தனது பண்ணைக்கூட்டத்திற்கு தேவையான நீரை கொண்டு போவதற்காக பாலத்தை உடைத்து விட்டார். அதை என்ன என்று கேட்க போகும்போது நான் அப்படித்தான் செய்வேன் என்று பதில் கூறி சென்று விட்டார். அந்த பாலத்தை விரைவில் சரி செய்து அந்த பாலத்தை சீர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை வேண்டியும் பாலத்தை சீரமைத்து தரக்கோரியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவலின் வீரியம் குறைந்ததை தொடர்ந்து பொது இடங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதன்படி உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவிற்கு வெளிமாநில மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தினமும் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் தர்கா வரும் சுற்றுலா பயணிகள் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நாகூர் கடற்கரையில் ஆபத்தை உணராமல் குளித்து வருகின்றனர். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்கள் குழந்தைகளுடன் ஆபத்தை உணராமல் கடலில் நீண்ட தூரத்திற்கு சென்று குளிப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கடல் அலையில் சிலையில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கூறியுள்ள சமூக ஆர்வலர்கள் நாகூர் கடற்கரையில் கடலோர காவல் குழும போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளனர். ஆலமரத்தில் வாழ்ந்து வரும் 500க்கும் மேற்பட்ட வௌவால்கள் 3 தலைமுறைகளாக தீபாவளி மற்றும் கோயில் திருவிழாக்களின் போது பட்டாசு வெடிக்காமல் இருக்கும் கிராமத்து மக்கள். திருவண்ணாமலையில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விபி குப்பம். இந்த பகுதியில் சுமார் 3 தலைமுறைக்கு முன்பு வளர்ந்த ஆலமரத்தில் 500க்கும் மேற்பட்ட வௌவால்கள் வாழ்ந்து வருகிறது. இவ்வௌவால்களை அப்பகுதி மக்கள் பாதுகாத்து வருகின்றனர். பழமை வாய்ந்த இந்த ஆலமரத்து அடியில் காளியம்மன் கோயில் இருப்பதால் இங்கு வரும் பக்தர்கள் வௌவால்களின் ஓசை மிக இனிமையாக இருப்பதாகவும் இங்கு வரும்போது மனதிற்கு அமைதியை ஏற்படுத்துவதாகவும் கூறுகின்றனர். மேலும் இப்பகுதியை சுற்றியுள்ள கிராமத்து மக்கள் தீபாவளியின் போது பட்டாசுகள் வெடித்தால் அது வௌவாலுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் தீபாவளியன்று பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்த்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். மேலும் கோவில் திருவிழாக்களிலும் பட்டாசுகள் வெடிப்பதில்லை. மேலும் வௌவாலை வேட்டையாட வருபவர்களையும் தடுத்து வௌவாலை பாதுகாத்து வருகின்றனர். ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு மேல இந்த ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரத்துல 1000க்கு மேற்பட்ட வௌவால்கள் வந்து இங்க தங்குது. இது தங்குறதால இந்த ஊர் பொதுமக்கள் வந்து இது திருவிழாக்களில் வந்து பட்டாசு வெடிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற தீபாவளி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பொதுமக்கள் வந்து இனிப்புகள் வழங்கி மட்டும்தான் இங்கே தீபாவளி கொண்டாடுவாங்க. வெடியெல்லாம் வைக்கிறது கிடையாது எங்கள் ஊரில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஊரை சுற்றி உள்ள பகுதிகளில் திருவிழாக்கள்லேயும் வெடி வைக்கிறது கிடையாது. இந்த வௌவால்கள் இங்கே தங்குறதால இந்த ஊர் பொதுமக்கள் வந்து இந்த ஊர் செழிப்பாக இருக்குது அப்படின்றதால இங்கே வேட்டையாடைய வரக்கூடியவங்களையும் இந்த ஊர் பொதுமக்கள் திருப்பி அமைச்சிடுறாங்க. இந்த வௌவால்கள் இருக்கிறதால இந்த ஊருக்கு ரொம்ப நன்மை தான் இருக்குது. இந்த ஊர் சீனாவில் கொரோனா வைரஸ் வௌவால்களில் இருந்து பரவியது என்று கூறப்பட்டாலும் இங்குள்ள வௌவால்களால் எவ்வித தீங்கும் ஏற்படுவதில்லை என தெரிவிக்கும் மக்கள் இதனை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருகின்றனர்.
வண்ண செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் இருந்து செய்தியாளர் கோவிந்தராஜுடன் ஒளிப்பதிவாளர் முருகன். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தை சீர் செய்யும் பணி நடந்து வந்தது. இந்நிலையில் தற்போது அந்த பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பேருந்து வந்து செல்வதற்கும் மக்கள் வந்து செல்வதற்கும் மிகவும் சிரம நிலையில் உள்ளதாகவும், பணி செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பிகள் பொதுமக்களை மிகவும் அச்சுறுத்தி உயிர் பலி வாங்கும் நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக பணியினை செய்து முடிக்க வேண்டும், இல்லை என்றால் அங்கு பள்ளம் தோண்டி வைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பிகளை அகற்ற வேண்டும் என புகார் எழுந்துள்ளது. கொடுங்கையூரில் இளைஞரை கத்தியால் வெட்டி செல்போன் பறித்த வழக்கில் சிறுவன் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கொடுங்கையூர் நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து, இவரது மகன் ஐயப்பன். இவர் கடந்த 6ஆம் தேதி இருக்கஞ்சேரி ரோடு வழியாக சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் இவரை தலையில் கத்தியால் வெட்டிவிட்டு அவரது கையில் இருந்த செல்போனை பிடுங்கிக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் ஐயப்பனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நேற்று எம்ஆர் நகர் சிக்னல் அருகே வாகன சோதனையில் கொடுங்கையூர் போலீசார் ஈடுபட்டிருந்த போது சிறுவன் ஒருவனை மடக்கி பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மேலும் ஒரு நபர் சிக்கினார். அவர் கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த சாய்லு என்கிற உசேன் என்பதும் சிறுவன் மற்றும் உசேன் ஆகிய இருவரும் சேர்ந்து ஐயப்பனை கத்தியால் வெட்டி செல்போன் பறித்தது தெரியவந்தது. இதனை அடுத்து உசேனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். திருவண்ணாமலை அடுத்த மங்களம் கிராமத்தில் நமது ஒன்ன செய்தியின் எதிரொலியாக விவசாய நிலத்தில் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்த மின்கம்பம் மற்றும் தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் உடனடியாக சீரமைத்த மின்சார வாரியத்திற்கும் செய்தி வெளியிட்ட ஒன்ன செய்தி தொலைக்காட்சிக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். சென்னை வியாசார்பாடி உதயசூரியன் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து இரண்டு பேர் கஞ்சா விற்பதாக எம்கேபி நகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேற்று எம்கேபி நகர் போலீசார் அந்த பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை மடக்கி சோதனை செய்ததில் அவரிடம் சிறு சிறு பொட்டலங்களாக கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர் வியாசார்பாடி பகுதியைச் சேர்ந்த அப்புன்ராஜ் என்பதும் இவர் ரெட்டில்ஸ் பகுதியில் சேர்ந்த உசேன் என்பவரிடம் கஞ்சா வாங்கியது தெரியவந்தது. இதனை அடுத்து உசேனை கைது செய்த போலீசார் இருவரிடம் இருந்தும் 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனா்.